வணக்கம். டாக்டர் ஷாஸ் கிளினிக்கோட யூடியூப் சேனலுக்கும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சுயன்பம்னால வர நரம்பு தளர்ச்சி பிரச்சனை பற்றி பேச போகிறோம். இப்போ நிறைய ஆண்கள் வந்து கிளினிக்கு வரும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா சுய இன்பமோட ஹேபிட்டுக்கு வந்து அடிக்டடாக இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு வீக்னஸ் இருக்கும், ஒரு ஃபெட்டிக் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், ஆணுறுப்பு வந்து சுருங்கியிருக்கும், விரப்புத்தன்மை சரியாக வராது, விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கும், ஒரு செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது கண்டிப்பாக இருக்காது. அவங்களோட தாம்பத்திய உறவு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பார்ட்னரோட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ பொதுவாகவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருப்பாங்க, ரொம்ப வீக்காக இருப்பாங்க, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து சுயன்பம்னால் வர நரம்பு தளர்ச்சிங்கிறது ஒரு கருத்து வந்து அவங்க மைண்டில் ஓடும். ஸோ அதை பற்றி நிறைய வீடியோஸ் ஆன்லைனில் பார்த்துருப்பாங்க. ஸோ ஒரு ஃபெட்டிக் அண்ட் வீக்னஸோடு வருவாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுய இன்பமோட ஹேபிட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணணும், இல்லை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா சுயன்பம் அடிக்கடி பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்கள் பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலாக்டின், அது மட்டும் இல்லாமல் செரட்டோனின்ங்கிற ஹார்மோன் வந்து எக்கச்சக்கமாக, அது மட்டும் இல்லாமல் அதிகமாக சுரக்கும். ஸோ ப்ரோலாக்டின் அண்ட் செரட்டோனின் உங்கள் பிரெயினில் அதிகமாக சுரக்கும் போது நீங்கள் வந்து ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுவீங்க, டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க. டெஸ்டோஸ்டோனுங்கிற ஹார்மோன் வந்து சரியாக வேலை பண்ண கூடாது. அதாவது ப்ரொலாக்டின் அண்ட் செரட்டோனின் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மாஸ்டர்பேஷனுக்கு அப்புறம் அல்லது ஒரு செக்ஷுவல் அவுட்லெட் பிஹேவியருக்கு பிறகு அதிகமாக மூளையில் சுரக்கும். அதனால் டெஸ்டோஸ்டோன் கம்மியாகும், அதனால உங்களுக்கு டயர்ட்னஸ், ஃபெட்டிக், வீக்னஸ், உங்களுக்கு முதுகு வலி, கண்ணுக்கீழே டார்க் சர்க்கிள்ஸு, அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஆணுறுப்பு வந்து சுருங்கி போகிற மாதிரி ஒரு சென்சேஷன் எல்லாமே வரும். ஸோ இது சுய ப்ளஸ் கை நடுக்கும் இருக்கும். ஸோ ஹேண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்படி வச்சு பார்க்கும்போது ஸ்டெடியாக இருக்காது, ஒரு ரெஸ்ட் ட்ரெமருங்கிறது இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சுய இன்பம்னால வர நரம்பு தளர்ச்சி பிரச்சனை. ஆங்கிலத்தில் நம்ம கரெக்டாக அதை என்ன சொல்லணும்னா தாட் சின்ரோம்ங்கிறது சொல்லுவோம். ஸோ இது வந்து நீங்கள் சரிப்படுத்தணும்னா மாஸ்டர்பேஷன் அஸ் ஹேபிட்டை நிறுத்தணும். செகண்ட் மேல் கொண்டு உங்களுக்கு வந்து ஹார்மோன் பரிசோதனைகள், அதாவது ரத்த பரிசோதனை பண்ணி ஹார்மோன்ஸ், உங்களோட செக்ஸ் ஹார்மோன்ஸை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து மேல் கொண்டு அது எந்த ஹார்மோன் உடலில் கம்மியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேப்லெட்ஸ் கொடுத்து சரியான உணவு, நாலாவது அவசியம் வந்து எக்ஸசைஸ், 45 to 60 minutes ஆஃப் எக்ஸசைஸ், வாக்கிங், பிரிஸ்க் வாக்கிங் அல்லது சைக்கிளிங்கிறது போகணும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் இந்த சுயன்பம்னால் வர நரம்பு தளர்ச்சி பிரச்சனை பற்றி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அவசியம் சுயன்பம்ங்கிற பழக்கத்தை வந்து கண்டிப்பாக விடுங்க. ப்ளீஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க, இட் இஸ் நாட் வர்த் இட். நிறைய ப்ராப்ளம்ஸ் அதனால் வருது, அவாய்ட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, பீஸ்ஃபுல்லாக இருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கீழே போடுங்க. எல்லாத்துக்கும் நான் அவசியம் நான் ஆன்சர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் கூடி சீக்கிரம் உங்களை பார்க்குறேன். என் பேர் டாக்டர் ஷா. நன்றி, வணக்கம்.